ஓகே வணக்கம் மாணவர்களே, நீங்கள் எல்லாரும் கேட்டுக்கிட்ட குரு ஃபோருக்கான இலவசமான தமிழ் பேட்சை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கவனமாக இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு தமிழ் இப்படி தான் முடிக்கணும், இப்படி தான் ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். இதை பார்க்கும்போதே உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஓகேங்களா, அதன் பிறகு நீங்கள் படிக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல் டெஸ்ட் எல்லாமே நாங்களே இலவசமாக உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ கவனமாக பார்த்து எல்லாருமே வந்து இதை பயன்படுத்திக்கோங்க. ஓகேங்களா, அதே மாதிரி இன்னொரு அசூரன்ஸ் நான் உங்கள்கிட்ட கொடுத்துரு. இந்த பேட்ச் வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணனும் இடையில நின்றுமா சார் அப்படி கேட்டா கண்டிப்பா நிக்காது. ஏன் சார் எப்படி சொல்றீங்க அப்படின்னா, நாங்க இதுக்கு தேவையான டெஸ்ட் மெட்டீரியல் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் அந்த பேட்ச் அனௌன்ஸ் பண்றோம். ஓகேங்களா, அதாவது இப்ப உங்களுக்கு இந்த இந்த ஒட்டுமொத்த ஷெட்யூலுக்கு தேவையான மெட்டீரியல் பிளஸ் கொஸ்டின் பேப்பர் எங்கள்கிட்ட இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே நாங்க ஒன் மந்த் தான் ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணிட்டு தான் உங்களுக்கு இதை அனௌன்ஸ் பண்றோம். ஓகேங்களா, ஸோ அதனால வந்து நீங்க தாராளமா இந்த பேட்சை நீங்க 100% ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத நாங்க இந்த இடத்துல நாங்க சொல்லிக்கிறோம். ஓகேங்களா, சரி ஓகே. ஃபஸ்ட்டு வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க மாணவர்களே, இப்போ குரு ஃபோர் வந்து இப்போ நோட்டிஃபிகேஷன் எப்போ விட போகிறாங்க அப்படின்னா மார்ச் மாதம் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ அதுக்குள்ளேற நம்ம தமிழில் 6th to 10th நீங்கள் முடிச்சு வச்சுருந்தா மட்டும்தான் அங்கிட்ட இருக்கக்கூடிய 75 ரிவிஷன் பண்ணிட்டு தமிழில் வந்து 100 out of 100 mark எடுக்க முடியும். ஸோ அதற்கு தகுந்தாப்புல தான் இந்த பிளானை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருந்தால் கூட இப்போ தான் நீங்கள் தமிழில் படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா கூட நீங்கள் முடிக்கலாம். அதுக்கு தகுந்தாப்புல தான் இந்த டைம் டேபிள் இருக்குது. ஸோ அதுக்கு தேவையான மெட்டீரியல் உங்களுக்கு எல்லாமே நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் ஈஸியாக படிச்சுக்கலாம். அது இல்லாமல் உங்களோட ஒரு கடமை என்ன சார் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய மாணவர்கள் சேரும்போது எங்களுக்கு வந்து இதை செய்யறதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். அட்லீஸ்ட் இந்த வீடியோவை பார்க்குற ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னாவே, ஒரு ஆள் ஒரு ஆளுக்கு ஷேர் பண்ணால் கூட நிறைய பேருக்கு வந்து என்ன செஞ்சது ஷேர் ஆயிரும். ஸோ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்க, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஃபேஸ்புக் டெலிகிராம் உங்களோட ரிலேஷன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் எங்களுக்காக செய்து கொடுங்க. ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ மொத்தமாக நம்ம எவ்வளவு டெஸ்ட்டு சார் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா 75 தேர்வுகளை முழுக்க முழுக்க இலவசமாகவே கண்டக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இதுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் கூட நான் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏதோ டெஸ்ட்டு அப்படின்னா சும்மா ஏதோ கடமைக்கு நாங்கள் உங்களுக்கு வைக்கல, ஒரே ஒரு கொஸ்டின் பேப்பர் கூட நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம். பாருங்கள், செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் இருக்க போகுது. ஒரு டிஎன்பிஎஸ்சி மாடல் தரத்தில் அப்படியே நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா இதை உருவாக்கியிருக்கோம். ஸோ நீங்களே பார்த்தது தெரியும். ஆன்சருக்கு கூட நீங்களே பாருங்கள் ஒரு எப்படி இந்த ஆன்சருக்கு உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு. உங்களுக்கு வந்து ஏதோ வந்து ஒரு ஃப்ரீ பேட்ச்னு சொல்லிட்டு ஏதோ கடமைக்கு செய்யாமல் உங்களுக்கு வந்து நீட்டாக உருவாக்கியிருக்கோம். ஓகேங்களா, ஒரு கொஸ்டின் வந்து இது ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருக்கட்டும் ஒரு ஆன்சர் கீயாக இருக்கட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா 100% இந்த பேட்ச்சை பயன்படுத்தினாலும் நீங்கள் தமிழ் படிச்சிடலாம். ஓகேங்களா, நீட்டான கொஸ்டின் நீட்டான ஆன்சர் உங்களுக்கு இருக்கும். எந்தெந்த இடத்துல தேவையோ அந்தந்த இடத்துல விடை குறிப்புகள்லாம் உங்களுக்கு நாங்கள் கொடுத்து தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நல்லா தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ கவனமாக நீங்கள் இதை பயன்படுத்திக்கோங்க. ஓகேங்களா, அதே மாதிரி மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். மெட்டீரியல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லைன் பை லைன், அதாவது ஒவ்வொரு இயல்லையுமே சரி முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா லைன் பை லைன் உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எடுத்து தான் கொடுத்துருக்கோம். இதற்கான PDF நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகேங்களா, அதே மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா 6th to 12th வரை இருக்கக்கூடிய தமிழ் புக்கு முடிஞ்சால் கலெக்ட் பண்ணிக்கோங்க, இல்லை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அதுவும் முடியலையா PDF டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் ஸ்கூல் புக் வந்து எல்லாரும் கம்பல்சரி படித்து தான் ஆகணும். ஓகேங்களா, இதுக்கு வந்து யாருக்குமே விதிவிலக்கு கிடையாது. எல்லாருமே வந்து நீங்கள் ஸ்கூல் புக்ஸை வந்து ஒன்ஸ் நீங்கள் படித்து தான் ஆகணும். ஓகேங்களா, ஓகே. இப்போ இந்த பேட்ச்சில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லிடுறேன். இந்த பேட்ச்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் இதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கோம், டெலிகிராம் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணாலே இந்த பேட்ச்சில் வந்து ஜாயின் பண்ணிடலாம். இது வந்து ஒரு ஃபஸ்ட் ஆப்ஷன். ஒருவேளை அதில் ஜாயின் ஆகலை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த டெலிகிராம் நம்பருக்கு 9080202973 இந்த டெலிகிராம் நம்பருக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, டெலிகிராமில் மட்டும் உங்களோட நேமு டிஸ்ட்ரிக்ட் இதை மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா அவங்க உங்களை ஆட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ நம்ம ஷெடியூல் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த ஷெடியூல் வந்து நீங்கள் திரும்பவும் சொல்லிடுறேன், இதே தமிழ் நீங்கள் ஒரு ஆங்கில வழியில் படித்து வந்திருந்தால் கூட நீங்கள் என்ன செஞ்சலாம் இதை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, முதல்ல ஷெடியூலை வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு டார்கெட் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா 6ஆம் வகுப்பு தமிழை வந்து ஃபுல்லாக முடிக்க போகிறோம். ஓகேங்களா, ஒரு நாளைக்கு ஒரு இயல் தான் டெஸ்ட்டு. ஓகேங்களா, நல்லா கவனிங்க. 15ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு நாளைக்கு ஒரே ஒரு இயல் தான், 6ஆம் வகுப்பு எடுத்திங்கன்னா அந்த இயலை முடிச்சிடலாம். அதுக்கு தேவையான மெட்டீரியல் நாங்கள் கொடுத்துருவோம். ஆனால் ஸ்கூல் புக்கு தான் ப்ரைமரி மெட்டீரியல், எல்லார் கையிலும் இருக்கணும், அது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து நாங்கள் கொடுக்குற ஆன்லைன் மெட்டீரியல் நல்லா பயன்படுத்திக்கோங்க.
ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா அதுக்கு மட்டும் ஷார்ட்கட் வீடியோ கொடுப்போம் ஓகேங்களா. அதே மாதிரி வீடியோ பாருங்கள், ஏன்னா இப்போ நிறைய ஃப்ரீ பேட்ச் ஆரம்பிக்கிறதோட நோக்கமே எங்களோட வீடியோவை நீங்கள் பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி அந்த தப்பை நாங்கள் பண்ண மாட்டோம், எக்ஸ்ட்ரா தேவையில்லாத வீடியோ கொடுத்து உங்களோட டயத்தை வந்து நாங்கள் வீணடிக்க மாட்டோம். எது தேவை உங்களுக்கு ஷார்ட்கட் தேவையோ அந்த வீடியோ மட்டும் பாருங்கள், அவ்வளவு தான். அதுக்கப்புறம் நீங்கள் படிங்க, ஆறாம் வகுப்பு தமிழில் நீங்களே படித்து புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இலக்கணத்துக்கு வீடியோ கொடுத்துருவோம் ஓகேங்களா, ஏன்னா இலக்கணம் புரிஞ்சுக்கணும் அதுக்காக வீடியோ கொடுத்துருவோம். ஸோ இலக்கண வீடியோ வந்துடும், ஸோ தேவையான இடத்துக்கு ஷார்ட்கட் வீடியோ கொடுத்துருவோம், ஆனால் இலக்கண வீடியோ கம்பல்சரி முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் ஓகேங்களா. ஸோ இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது போல் இதுக்கான PDF வந்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், ஸோ அதை வந்து பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எல்லாரும் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் கூட எடுத்துக்கோங்க. ஸோ இது போல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு டார்கெட்டாக நம்ம முடிக்க போகிறோம் ஓகேங்களா. இப்போ தொடர்ந்து 9 நாள் 9 இயல் டெஸ்ட் ஓகேங்களா. இது வந்து நியூ புக் பேஸ் பண்ணி தான், இப்போ சில புக்ஸ்லாம் வந்து நீங்கள் சொல்லுவீங்க 10 இயல் இருக்குன்னு, இப்போ நியூவாக ரீசன்ட் எடிஷன் ஓகேங்களா 2020 எடிஷனில் உள்ள கொஸ்டின்ஸ் தான் நாங்கள் எடுக்க போகிறோம். அந்த புக்கை பேஸ் பண்ணி தான் இந்த ஷெடியூல் வந்து நாங்கள் உருவாக்கியிருக்கோம். ஸோ 9 நாள் 9 இயல் டெஸ்ட்டு, அடுத்து ஒரு நாள் ரெஸ்ட் விட்டுட்டு அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா 6th ஃபுல் டெஸ்ட் வைக்க போகிறோம் ஓகேங்களா. அதே போல் 7th ஆரம்பிக்க போகிறோம் ஓகேங்களா. அதுபோல் 8th ஓகேங்களா. இது மாதிரி 3 முடிச்சிடும் ஓகேங்களா. இப்போ 8th வந்து உங்களுக்கு ஜனவரி வந்து 17, அதாவது பொங்கல் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு 8th முடிஞ்சிடும். அதன் பிறகு என்ன ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா 9th ஆரம்பிக்க போகிறோம். 9th அப்படிங்கிறது எடுத்தோன்னே ஒரு ஏழை நீங்கள் ஃபுல்லாக படிக்க முடியாது இல்லையா. ஸோ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இலக்கண பகுதியில் தனியாக கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 9th உள்ள இலக்கணம் ஃபுல்லாக முடிக்க போகிறோம், அடுத்து 10th உள்ள இலக்கண வகுப்புகளை எல்லாம் முடிக்க போகிறோம் ஓகேங்களா. அப்போ நீங்கள் என்ன செஞ்சிடலாம்னா இலக்கணத்தை தெளிவாக படிச்சிடலாம். ஸோ அதன் பிறகு தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நீங்கள் 9th என்ன செய்ய போகிறீங்க ஃபுல்லாக படிக்க போகிறீங்க. ஏன்னா இப்போ இலக்கணம் முடிச்சிட்டிங்க, ஸோ மற்ற பகுதியில் நீங்கள் படிச்சிருவீங்க, அடுத்து 10th நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருவீங்க. ஸோ உங்களுக்கு 6th to 10th ஃபுல்லாக முடிஞ்சிடும். சரி ஓகே சார், இது முடித்ததோடு உங்களோட கனவை முடிஞ்சிச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக நாங்கள் இது மட்டும் இல்லாமல் இன்னொன்று பண்ணி கொடுக்க போகிறோம். அடுத்து ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறோம். இது பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த டெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6th to 10th வரை இருக்கக்கூடிய நூல் வழியும் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் மட்டும் டெஸ்ட்டு, வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கான PDF வந்து எங்கள்கிட்ட இருக்குது, ஸோ அதை கொடுத்து அதை டெஸ்ட் வைப்போம். அடுத்து என்ன செய்வோம் அப்படின்னா 6th to 10th வரை இருக்கக்கூடிய பாடல் வரி மட்டும்தான் டெஸ்ட்டு, அதுக்கான PDF எங்கள்கிட்ட இருக்குது, அதை கொடுத்து டெஸ்ட் வச்சுருவோம். அதே மாதிரி அடுத்து 6th to 10th வரை இருக்கக்கூடிய நூல் நூலாசிரியர் மட்டும்தான் டெஸ்ட்டு, அதுக்கும் எங்கள்கிட்ட PDF இருக்குது, அதையும் கொடுத்து உங்களுக்கு டெஸ்ட் வச்சுருவோம். அதுபோல் சொல்பொருள் மட்டும் ஓகேங்களா, அதுபோல் புக் பேக் மட்டும், அதுபோல் பார்த்துட்டிங்க அப்படின்னா இலக்கணம் மட்டும், அதுபோல் செய்யுள் மட்டும் தனி டெஸ்ட்டு ஓகேங்களா. அதுபோல் உரைநடை துணைப்பாடம் மட்டும் தனி டெஸ்ட்டு, கடைசியில் இலக்கண குறிப்பு மட்டும் தனி டெஸ்ட்டு. ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு கிட்டத்தட்ட 9 ஸ்பெஷல் டெஸ்ட் நடக்கும்போது இதோட உங்களுக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா ஒரு 10 நாள் கேப்பு கொடுத்துட்டு ஒரு ஃபுல் டெஸ்ட் மாடல் டெஸ்ட்டு வச்சுருவோம் ஓகேங்களா. இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோட என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா சிலபஸ் வந்து கண்டி அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி எக்ஸாம் டேட் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதன் பிறகு நம்ம என்ன பண்ணணுமோ அதுக்கு அடுத்து ஃபுல் டெஸ்ட் எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறத பின்னாடி உங்களுக்கு நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ 30 மார்ச் வரையும் நாங்கள் சொன்ன அத்தனை தேர்வுகளும் உங்களுக்கு இலவசமாக தான் நாங்கள் கண்டக்ட் பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. இந்த அத்தனை தேர்வுகளுமே உங்களுக்கு வந்து இலவசம் தான் ஓகேங்களா, அதில் எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஸோ இதில் பேட்ச்சில் எப்படி ஜாயின் பண்ணணும் எல்லாமே நாங்கள் சொல்லிவிட்டோம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அந்த லிங்கில் கிளிக் பண்ணால் நீங்கள் ஜாயின் ஆகிடலாம். சரி ஓகே சார், இப்போ அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம், பேட்ச்சில் ஜாயின் பண்ணக்கூடிய மாணவர்களாகிய நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும். முதல்ல நாங்கள் வந்து இதுக்கான மெட்டீரியல் தேவையான இடத்துல மட்டும்தான் வீடியோ கொடுப்போம், எல்லா இடத்துக்கும் வீடியோ வராது நாங்கள் சொல்லிட்டோம். ஏன்னா எல்லாத்துக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் ரொம்ப இழுத்துடும். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ டெஸ்ட்டு கண்டிப்பாக நாங்கள் கொடுத்துருவோம் ஓகேங்களா, இது நாங்கள் ரெடி பண்ணிடுவோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கிட்டே வந்து 6th to 10th ஸ்கூல் புக்கு கலெக்ட் பண்ணிக்கோங்க, இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை PDF ஆகுது டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று பண்ணிடுங்க. கண்டிப்பாக ஸ்கூல் புக் ரீட் பண்ணியே ஆகணும், PDF மட்டும் படித்தா போதும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஸ்கூல் புக் கண்டிப்பாக எல்லோரும் ஒரு முறை படித்தாகணும், அதுதான் ஃபைனல் மெட்டீரியல். எப்போ எக்ஸாம் நடைபெறும் அப்படிங்கிற தேர்வு வந்து நீங்கள் பேட்ச்சில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அனைத்து தேர்வுகளையும் மாணவரும் கட்டாயம் எழுதிடணும். ஒரு தேர்வு கூட ஒருத்தவங்களும் எழுதாமல் இருக்கக்கூடாது. ஒரு தேர்வு நீங்கள் எழுதாமல் இருந்தால் கூட நாங்கள் வந்து பார்ப்போம், உங்களை கண்டிப்பாக எக்ஸாம் அந்த குரூப்பில் வந்து லீவ் பண்ணிடுவோம் ஓகேங்களா. நல்லா கவனிச்சுங்க, டிஎன்பிஎஸ்சி எப்போதுமே யாருக்கிட்டமே ரீசன் கேட்காது ஓகேங்களா. நீங்கள் 170 கட் ஆஃப் வச்சுருக்காங்க, 169.5 மார்க் நீங்கள் எடுத்துட்டீங்க, டிஎன்பிஎஸ்சி வந்து உங்கள்கிட்ட வந்து ஏன் இந்த 0.5 மார்க் போச்சு உங்கள்கிட்ட கேட்குமா, கண்டிப்பாக கேட்காது. அவங்க 170 மார்க் இருந்தால் வேலை கொடுக்க போகுது. அதே தான் நாங்களும் சொல்கிறோம், நாங்கள் எந்த ஒரு காரணம் நீங்கள் மழை வந்ததா இடி இடித்ததா புயல் வந்ததா எந்த ஒரு காரணமும் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்க போகிறது கிடையாது. என்ன சுச்சுவேஷனாக இருந்தாலும் நீங்கள் அண்ணனை டெஸ்ட் அண்ணனுக்கு நீங்கள் எழுதிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கான ஒரு அன்பான வேண்டுகோள் ஓகேங்களா. ஓகே, இப்போ அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ ஒரு எந்த மனநிலையில் சார் நான் படிக்கணும், அந்த எக்ஸாமினேஷன் படிக்க போகிறேன் அப்படின்னா என்னால் கிளியர் பண்ண முடியுமா, இதுதான் என்னோடய ஃபஸ்ட் அட்டெம்ப்டாக இருக்குது, நான் இவ்வளோ நாள் படிக்கவே இல்லை அப்படின்னு நிறைய கேள்விகளோடு தான் அந்த தேர்வுகளுக்கு நீங்கள் தொடங்க போகிறீங்க. அப்படிப்பட்ட நீங்கள் வந்து நீங்கள் தொடங்கும் போதே இலக்குகளை வந்து பெருசாக வைங்க. எனக்கு வந்து சாதாரணமாக ஒரு அரசு வேலை வேணும் போதும் அப்படிலாம் இலக்குகளை வைக்காமல் நான் ஒரு ஸ்டேட் ஃபஸ்ட் எடுப்பேன், ஒரு தமிழ் 100 out of 100 எடுப்பேன், இந்த மாதிரி இலக்குகளை பெருசாக வைங்க. வள்ளுவர் பெருமான் சொல்லியிருக்கார் இல்லையா, உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளல் மற்றவை தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படின்னு. அதுபோல் உங்களோட எண்ணங்கள் உயர்வாக இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா உங்களோட உழைப்புகளை அதிகமாக கொடுப்பீங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அதே போல் இதுதான் உங்களோட கடைசி அட்டெம்ப்டாக இருக்கணும். நான் திரும்பவும் சொல்கிறது தான், இதுதான் உங்களோட கடைசி அட்டெம்ப்டாக இருக்கணும். சார் என்ன சார் சொல்கிறீங்க, நான் இப்போ தான் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் எழுந்தப்புறம் எனக்கு வயசு 24 தான் ஆகுது, திடீர்னு இப்படி சொல்கிறீங்களா? எனக்கு இன்னும் நிறைய அட்டெம்ப்ட் இருக்கே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபெயிலியர் ஆயிருவீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கு அடுத்து இன்னொரு அட்டெம்ப்ட் இருக்குது, இதை விட்டு அடுத்த அட்டெம்ப்ட் இருக்குன்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கனாவே நீங்கள் முதல்ல தோத்துருவீங்க. இதுதான் கடைசி அட்டெம்ப்ட். ஸோ அதுக்கு நான் எவ்வளவு எஃபோர்ட் என்னால் போட முடியுமோ அவ்வளோ எஃபோர்ட் நான் போட்டு நான் என்ன செஞ்சிருவேன், இந்த எக்ஸாம்லாம் நான் கிளியர் பண்ணிடுவேன், எனக்கு அடுத்த ஆப்ஷனே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கன்னா திங்க் பண்ணுங்கள். இதுதான் உங்களோட கடைசி அட்டெம்ப்ட், இதை விட்டு எனக்கு வேறு வாய்ப்புகளே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட உழைப்புகளை நீங்கள் கொடுக்கணும். அப்படி நீங்கள் உழைச்சா மட்டும்தான் இந்த தேர்வில் பாஸ் ஆக முடியும் அப்படிதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அதனால் உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, இதுதான் உங்களோட கடைசி அட்டெம்ப்ட். ஸோ அதுக்காக வந்து எவ்வளோ எஃபர்ட் எடுக்கணுமோ அவ்வளோ எஃபர்ட் எடுங்க. நீங்கள் இதுதான் கடைசி அட்டெம்ப்ட் நினச்சா மட்டும் போதாது, அதற்கான உழைப்புகளை நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத நான் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கீழே உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதற்கான ஷெடியூலும் கீழே வந்து உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அதை பயன்படுத்தி நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் டெஸ்ட்டு ஃபாலோ பண்ணிடுங்க. 15ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கான பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ டெஸ்ட் வந்து எல்லாம் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு முக்கியமான வேண்டுகோள் உங்கள்கிட்ட வைக்கக்கூடியது, முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை வந்து அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், எங்களுக்கு அதிகமான மாணவர்கள் இருந்தால் நாங்கள் இதை கண்டிப்பாக நாங்கள் நல்லபடியாக தொடருவோம் அப்படிங்கிறத நான் மீண்டும் சொல்லிடுறேன். அதே மாதிரி ஒரு மாணவர்கள் ஃபாலோ பண்ணாலும் நாங்கள் கண்டிப்பாக தொடருவோம், ஆனால் அதிக மாணவர்கள் ஃபாலோ பண்ணும்போது எங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நாங்கள் உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய ஒரு அன்பான வேண்டுகோளாக இதை எடுத்துக்கிட்டு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வைங்க, அதே மாதிரி உங்களோட வாட்ஸ்அப் குரூப்ஸ் நிறையா இருக்கும், டெலிகிராம் குரூப் நிறையா வச்சுருப்பீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் படிச்சுட்டு இருப்பாங்க, உங்கள் ரிலேஷன்ஸ் படிச்சுட்டு இருப்பாங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தயவுசெய்து இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். இங்கே வீடியோ பார்த்த உடனே நீங்கள் எங்களுக்கு செய்கிற ஒரே ஒரு இதாக நினச்சி இதை மட்டும் நீங்கள் எங்களுக்காக செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோளாக நாங்கள் வைக்கிறோம். இதோட இந்த வீடியோவை நாங்கள் முடிச்சுக்கிறோம். ஸோ மறக்காமல் எல்லோரும் இந்த பேட்ச்சில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன், ஓகேங்களா? தேங்க்யூ.